हेलो फ्रेंड्स, वेलकम टू नियान लाइट चैनल। ना उंग लता। नाम इनकी 11th केमिस्ट्री यूनिट 1 அந்த லெசன் பத்தி பார்க்க போறோம். இதுல வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கால்குலேஷன்ஸ், இதுதான் லெசனோட ஹெட்டிங். உங்களுக்கு இதுல இன்னைக்கு நம்ம பார்ட் 1 இன்ட்ரடக்ஷன் பார்க்க போறோம். இப்போ நீங்க நாம இதுக்கு முன்னாடி ஹைட்ரஜன் லெசன் கம்ப்ளீட்டடா முடிச்சாச்சு. அந்த லெசன் பத்தி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படினாக்க ப்ரீவியஸ் வீடியோஸ் பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் சாதாரணமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டெமோக்ரிட்டஸ் வந்து ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. அந்த இதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாம் நினைப்போம், ஒரு சில கலரை பார்ப்போம், ரெட்டை பார்ப்போம், ரெட்டுன்னு நினைப்போம், ப்ளூவை பார்ப்போம், ப்ளூன்னு நினைப்போம். அதே மாதிரி ஸ்வீட் டேஸ்ட்டை ஸ்வீட்டுன்னு சொல்லுவோம், பிட்டரை பிட்டர்னு சொல்லுவோம். ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கனாக்கா இது ரியாலிட்டியில் இது எல்லாமே ஆட்டம்ஸ் தான் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா? டெமோக்ரிட்டஸ் சொல்லியிருக்காரு. அதை பாருங்கள், வி திங்க் தேர் இஸ் கலர், வி திங்க் தேர் இஸ் ஸ்வீட், we think there is bitter, but in reality there are atoms and a void. அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? டெமோக்ரிட்டஸ் சொல்லியிருக்காரு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னாக்கா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாகட்டும் எந்த ஒரு விஷயமாகட்டும் எல்லாமே ஏதாவது ஒரு ஆட்டம்ஸால் ஆனது தானே தவிர அது வந்து வேறு நம்ம ஸ்வீட்டுன்னு சொல்கிறதோ காரம் சொல்கிறதோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அது எல்லாமே ஆட்டம்ஸ் தான் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான விஷயம். இந்த லெசனும் நம்ம இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த ஒரு மேட்டராக இருந்தாலும் அது எதால் தான் ஆனது? ஆட்டம்ஸ்னால தான் ஆனது அப்படிங்கிறதான் நமக்கு பேசிக் இந்த லெசனுக்கு. அதனால தான் இதுலேருந்து நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா கெமிஸ்ட்ரி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நம்ம சாப்பிட்ற ஃபுட்டாகட்டும் நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ் ஆகட்டும் நீங்கள் என்ன வெரைட்டிஸ் பார்த்தாலும் சரி, இல்லை ஒரு வயலுக்கு அக்ரிகல்ச்சருக்கு தேவையான உரமாகட்டும் எல்லாமே வந்து கெமிஸ்ட்ரி இல்லாமல் எதுவுமே கிடையாது. நம்ம சுவாசிக்கிற காற்றை கூட நம்ம எதில் தான் கொண்டு வரோம்? கெமிஸ்ட்ரியில் தான் கொண்டு வரோம். அதனால் கெமிஸ்ட்ரி எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இதை கேட்டாலே உங்களுக்கு இந்த லெசன் படித்தாலே உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். அப்போது நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் மேட்டர் அப்படின்னு சொல்லும்போது சாதாரணமாக ஒன்றொன்னே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒரு மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளை சுற்றி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மேட்டர் சொல்லுவோம். ஒவ்வொரு திங்ஸும் என்ன தான் மேட்டர் தான் நமக்கு கெமிஸ்ட்ரியை பொறுத்த அளவுக்கு. இப்போ நம்ம சாதாரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு கிளாஸ் ரூமே எடுத்துக்கோங்க, ஒரு பெஞ்ச் இருக்கும், ஒரு டேபிள் இருக்கும், ஒரு சாக் இருக்கும், ஒரு விண்டோ இருக்கும், ஒரு டோர், இல்லை நம்ம நடந்து போகும்போது சாயில் இருக்குது, எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா தே ஆர் ஆல் மேட் அப் ஆஃப் மேட்டர் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல விஷயமே. எல்லாமே மேட்டரால் தான் ஆனது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ மேட்டரை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்? மேட்டர் இஸ் டிஃபைன்ட் அஸ் எனி திங் தட் ஹேஸ் மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ். ஆல் மேட்டர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். அதாவது மேட்டர் அப்படின்னா என்னன்னா ஏதாவது ஒரு விஷயம், அந்த விஷயம் வந்து ஒரு குறிப்பிட்ட மாஸோடையும் அதுக்கு வந்து மாஸ் இருக்கணும் கண்டிப்பாக, ஒரு ஸ்பேஸை என்ன செஞ்சுக்கணும் ஆக்குபை பண்ணிக்கணும், அது எல்லாமே மேட்டர் தான். இது எல்லாமே என்னதான்? மேட்டர் தான். அதாவது மாசும் ஒரு ஸ்பேஸை ஆக்குபை பண்ணுச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மேட்டர் எல்லாமே எதால் ஆனது அப்படின்னு சொன்னோம்னா ஆட்டம்ஸால் ஆனது. மேட்டர் எல்லாமே எதால் ஆனது? ஆட்டம்ஸ்னால ஆனது. இவ்வளோதான் மேட்டரோட டெஃபினிஷன் உங்களுக்கு. மேட்டர் இஸ் டிஃபைன்ட் அஸ் எனி திங் தட் ஹேஸ் மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ். ஆல் மேட்டர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். இப்போது மேட்டரை வந்து நம்ம எப்படி கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டரை வந்து ரெண்டு விதமாக கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். ஒன்று ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு, இன்னொன்று கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு. அப்போ ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷன், கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு ரெண்டு விதமாக இதை கிளாசிஃபைட் பண்ணலாம். அப்போ ஃபிசிக்கல் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது இதில் என்னென்ன வருது? டென்சிட்டி, விஸ்காசிட்டி, வால்யூம், இது எல்லாமே ஃபிசிக்கலில் வந்துடும். லிக்விடா, கேஸா, அதாவது ஃபிசிக்கல் ஸ்டேட், எல்லாமே ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷனில் வந்துடும். கெமிக்கல் கிளாசிஃபிகேஷனில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் காம்போனன்ஸ் இருந்தால் அதோட காம்போசிஷன் இருந்தாக்கா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ மேட்டரை ரெண்டாக கிளாசிஃபைட் பண்ணலாம், ஒன்று ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷன், இன்னொன்று கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷன் அதை எத்தனை விதமாக பிரிக்கலாம்? இப்போ மேட்டரை வந்து நம்ம ரெண்டு விதமாக பிரித்தோம். அதில் ஒரு டைப் வந்து ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷன். இந்த கிளாசிஃபிகேஷனை நம்ம மூணாக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? சாலிட், லிக்விட், கேஸ் அப்படின்னு பிரிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது மூணுமே என்ன ஸ்டேட்டு? ஃபிசிக்கல் ஸ்டேட்டு. இது மூணுமே என்ன ஸ்டேட்டு? ஃபிசிக்கல் ஸ்டேட்டு.
அதனால இது ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷனுக்குள்ள வருது. அப்ப ஃபிசிக்கல் டெஸ்ட்ல சாலிடுக்கு ஐஸ் நம்ம எக்ஸாம்பிளா சொல்லலாம், லிக்விடுக்கு வாட்டர், கேஸுக்கு வந்து வாட்டர் வேப்பர். நீங்க இதுல எது வேணாலும் எழுதிக்கலாம், என்ன சாலி தெரியுதோ அதை வச்சுக்கலாம், என்ன லிக்விடோ என்ன கேஸோ நீங்க என்ன செஞ்சுக்கலாம் வச்சுக்கலாம். இது எல்லாமே வந்து என்னது, ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன். கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷனை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம், ஒன்று வந்து மிக்சர்ஸ், இன்னொன்று வந்து பியூர் சப்ஸ்டன்சஸ். மிக்சர்ஸ் அண்ட் பியூர் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். மிக்சர்ஸ்க்கும் பியூர் சப்ஸ்டன்சஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக்சர்ஸுங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள் ஒன்றோட ஒன்று என்ன செஞ்சுருக்கோம், கலந்துருக்கும். ஆனால் பியூர் சப்ஸ்டன்சஸ் அப்படிங்கிறது தனித்தனி காம்போனண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இப்போ இதே இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அப்போ அந்த மிக்சர்ஸை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். என்னவா பிரிக்கலாம், ஹோமோஜினியஸ், ஹெட்ரோஜினியஸ். ஹோமோஜினியஸ் மிக்சர்னா என்ன, ஹெட்ரோஜினியஸ் மிக்சர்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஹோமோஜினியஸ் மிக்சர் அப்படின்னாக்கா நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா புரிஞ்சிடும் உங்களுக்கு. சால்ட் சொல்யூஷனை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா, தண்ணியை வந்து தண்ணியில் வந்து நம்ம உப்பை கலக்கும் போது அது ஒரு சொல்யூஷனாக மாறுது. இது பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக பார்க்கும்போது பியூர்ஸ் ரெண்டுமே ஒன்றா கலந்து ஒரே லிக்விடாக தான் நமக்கு தெரியும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஹோமோஜினியஸ்னா. இதில் வந்து ரெண்டு விதமான ஃபேஸஸ் வந்து இருக்காது. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஹோமோஜினியஸ் மிக்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சுகர் சொல்யூஷன், சால்ட் சொல்யூஷன் இதெல்லாம் இதில் தான் வரும். அதே மாதிரி ஹெட்ரோஜினியஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ஆயில் அண்ட் வாட்டர், இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், ஹெட்ரோஜினியஸ் மிக்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாலும் ரெண்டும் என்ன செய்யாது, ஒன்றோட ஒன்று கலக்காது. அதனால் இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஹெட்ரோஜினியஸ் மிக்சர். ரெண்டு ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபேஸஸ் வந்து அதில் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஹெட்ரோஜினியஸ் மிக்சர்னு சொல்லுவோம். இதில் ஆயிலும் வாட்டரும் ஒன்றோட ஒன்று கலக்காது, அதனால் ரெண்டு ஃபேஸ் இருக்கும். அதே மாதிரி சாண்ட் வித் வாட்டர், சாண்டை வந்து தண்ணியில் கலக்கும் போது என்னாகும், அப்படியே மணல் தனியாக இருக்கும், தண்ணி தனியாக இருக்கும். தனித்தனியாக நம்ம ரெண்டு நிலைமைகளை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அதனால் அதையும் நம்ம என்னன்னு சொல்லலாம், ஹெட்ரோஜினியஸ் மிக்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம பியூர் சப்ஸ்டன்சஸை ரெண்டாக பிரிக்கலாம். என்னது, எலமெண்ட்ஸ் ஒன்று, காம்பவுண்ட்ஸ் ஒன்று. எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல ஒரே ஒரு மேட்டர் மட்டும்தான் இருக்கும், அதுதான் வந்து எலமெண்ட்ஸ் நம்ம சொல்கிறோம். இது வந்து கெமிக்கல் காம்போசிஷனை பொறுத்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம். இப்போ காப்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சியூ, அதில் காப்பர் மட்டும்தான் இருக்கும். ஹைட்ரஜன் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஹெச்னு சொல்லலாம். ஹைட்ரஜன் மாலிக்யூல் அப்படின்னு எடுத்தாலும் ஹெச் டூ, ரெண்டுமே எலமெண்ட்டு தான். ஹெச் டூன்னு நம்ம எப்படி எலமெண்ட்டு சொல்ல முடியும், அதில் ரெண்டு மேட்டர் இருக்குது அப்படின்னா ரெண்டு மேட்டரும் ஒரே மேட்டர் தான், என்ன தான் இருக்கு, ஹைட்ரஜன் தான் இருக்கு, அதனால அது எலிமெண்ட். அதே மாதிரி நைட்ரஜன் பார்த்தா N2, அதுல ரெண்டு நைட்ரஜன் இருந்தாலும் அது என்னதான், ஒரே மேட்டர் தான், அதனால அதை என்னன்னு சொல்லணும், எலிமெண்ட்னு சொல்லணும். அப்ப என்னன்னு புரியுதா உங்களுக்கு, ஒரே ஒரு மேட்டர் ஒரு விஷயத்துல இருந்தா அதை எலிமெண்ட்னு சொல்லுவோம், அதே ஒண்ணுக்கு மேற்பட்ட மேட்டர்ஸ் அதுல இருந்துச்சுனா அதை காம்பவுண்ட்னு சொல்லுவோம். இப்ப காம்பவுண்ட்ஸுக்கும் மிக்சர்ஸுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. அது பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதுல ஒரு காம்போசிஷன் இருக்காது, ஒரு கெமிக்கல் காம்போசிஷன், ஒரு ரேஷியோ கரெக்டா இருக்காது. இங்க காப்பர் சல்பேட்டை எங்க பார்த்தாலும் அந்த காப்பர் சல்பேட்டோட காம்போசிஷன் வந்து என்ன செய்யாது, மாறாது. அப்ப இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவோம், அதை வந்து நம்ம மிக்சர்ஸ்னு சொல்லுவோம். இப்ப காம்பவுண்ட்ஸ் பாத்தீங்க அப்படினாக்கா இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா காப்பர் சல்பேட், சோடியம் குளோரைடு, இந்த மாதிரி நம்ம என்ன வேணாலும் சொல்லிட்டே போலாம். இதுல காப்பர் சல்பேட்டை மட்டும் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். காப்பர் சல்பேட்டோட ஃபார்முலா CuSO4. அப்போ காப்பர் இருக்கு, அதில் சல்ஃபர் SO4ல எஸ்னா என்ன, சல்ஃபர் இருக்குது, ஓனா ஆக்சிஜன் இருக்குது. அதனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு மேட்டர்ஸ் இருக்குது, அந்த மூணு மேட்டர்ஸ் இதில் இருக்குது. அதனால் இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடு, NaCl. நீங்கள் எதுக்கு வேணாலும் இந்த மாதிரி சொல்லி பார்க்கலாம். சொல்லி பார்க்கும்போது ஒரே மேட்டர் இருந்தால் அது எலமெண்ட்டுன்னு நினச்சிக்கோங்க, ரெண்டு மூணு இருந்தால் காம்பவுண்ட், அவ்வளோதான் இதில் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. இப்போது ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷன் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, சாலிட், லிக்விட், கேஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேட்டர் கேன் பி கிளாஸிஃபைடு பேஸ்ட் ஆன் தர் ஃபிசிக்கல் ஸ்டேட்டு. ஒரு ஃபிசிக்கல் ஸ்டேட்டை வச்சு நம்ம மேட்டரை கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னாக்கா அதுதான் வந்து என்னது, ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர். இப்போ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னன்னு தெரியணும். ஃபிசிக்கல் ஸ்டேட் என்ன, மூணே மூணு ஃபிசிக்கல் ஸ்டேட்டு தான், என்னென்னா சாலிட், லிக்விட், கேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம். எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் இது சாலிடாக, லிக்விடா, கேஸா அப்படின்னு நம்ம கிளாசிஃபைட் பண்ணுறது எதுக்குள்ளே வரும், ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நம்ம டெம்பரேச்சரையோ ப்ரெஷரையோ நம்ம மாற்றும்போது ஒரு ஸ்டேட் ஆஃப் மேட்டர் வந்து அப்படியே இன்னொரு ஸ்டேட் ஆஃப் மேட்டராக என்ன செய்யும், கன்வெர்ட் ஆகும்.
ஐஸ் இருக்கு ஐஸ வந்து நம்ம லைட்டா ஹீட் பண்ணோம்னா என்னவா மாறும் லிக்விடா மாறும் திரும்ப அதை ஹீட் பண்ணும்போது கேஸா மாறும் திரும்ப அதை டெம்பரேச்சர் குறைச்சு கூல் பண்ணோம்னா ஐஸா மாறும் லிக்விடா மாறும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நாம மாத்துனாக்கா டெம்பரேச்சரியோ பிரஷரையோ மாத்தும்போது அது தானாகவே என்ன செய்யும் கன்வெர்ட் ஆகும் அதனால இத நாம என்னன்னு சொல்றோம் ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர் அப்படினு நம்ம சொல்றோம் केमिकल क्लासिफिकेशन पत्ती पाकपर केमिकल क्लासिफिकेशन अभी यद बेस पन्नी अब पाती केमिकल कॉम्पोजिशन बेस पन्नी दिस क्लासिफिकेशन बेस्ड ऑन केमिकल कॉम्पोजिशन अब केमिकल क्लासिफिकेशन रे टाइप नम्बर प्रिचर उपक मिक्सर्स इन प्योर सब्सटेंसेस ओकेवा मिक्सर अब पाता मिक्सर consist of more than one chemical entity present without any chemical interaction appa mixture ngiradhu enna na ondrukku merpatta chemical entity matters vandu adhula irukum ana adukulla chemical interaction irukadhu இப்ப ஆயிலும் வாட்டரும் இருந்தா ரெண்டும் என்ன கெமிக்கலா ரெண்டும் வந்து ரியாக்ட் ஆகாது அந்த மாதிரி ஆகாம இருந்தா அத நாம என்னன்னு சொல்றோம் மிக்சர் அப்படினு நாம சொல்றோம் இதுல ஏ மிக்சரை ரெண்டு விதமா சொல்றோம் ஹோமோஜினியஸ் ஹெட்ரோஜினியஸ் இத எதை பேஸ் பண்ணி இருக்கு ఫిజికల్ அப்பியரன்ஸை பேஸ் பண்ணி இருக்கு ரெண்டும் ஒண்ணா கலந்து இருந்தா அத ஹோமோஜினியஸ் சொல்லுவோம் பாக்கும்போது தனித்தனி ஸ்டேட்டா இருந்தா அத ஹெட்ரோஜினியஸ் அப்படினு நாம சொல்லுவோம் இப்ப பியூர் சப்ஸ்டன்சஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் சிம்பிள் ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ் அப்ப பியூர் சப்ஸ்டன்சஸ் வந்து அடுத்து நம்ம பியூர் சப்ஸ்டன்சஸ் பத்தி பார்க்க போறோம் பியூர் சப்ஸ்டன்சஸ் பாத்தீங்க அப்படினாக்கா அது வந்து சிம்பிளான ஆட்டம்ஸ் ஆலயும் மாலிக்யூல்ஸ் ஆலயும் ஆனது அப்படிங்கறது தெரிஞ்சிக்கணும் இப்ப இதல பாத்தீங்க அப்படினாக்கா பியூர் சப்ஸ்டன்சஸ் ரெண்டு விதமா பிரிக்கிறோம் ஒன்னு வந்து எலிமெண்ட்ஸ் இன்னொன்னு வந்து காம்பவுண்ட்ஸ் இப்ப எலிமெண்ட்ஸ் அப்படி நம்ம எடுக்கும்போது an element consists of only one type of atom ஏற்கனவே இது சொன்னதுதான் அதுக்குள்ள என்னதான் இருக்கும் ஒரு டைப்பான ஆட்டம் மட்டும்தான் அதுல இருக்கும் ஆட்டம் இஸ் தி ஸ்மாலஸ்ட் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் பார்ட்டிகல் ஆட்டம்ங்கிறது ஒரு எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் பார்ட்டிகல் எப்படி எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் ஆனிச்சு புரோட்டான்ஸும் எலக்ட்ரான்ஸும் அதில் இருக்கும் உள்ளே வந்து புரோட்டான்ஸ் இருக்கும் வெளியில் வந்து அதை சுற்றி எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன செஞ்சிட்ருக்கோம் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும் அது ரெண்டும் ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகிறதுனால இது என்னவாக இருக்கும் எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இருக்கும் அடுத்தது இட் இஸ் மேடப் ஆஃப் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் அப்போ ஆட்டம்ங்கிறது எதால் மேடப் ஆனது ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் பார்ட்டிகல்ஸ்னால் என்னென்ன எலக்ட்ரான்ஸ் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இதை தான் நம்ம ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் சொல்றோம் அப்போ எலிமெண்ட் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமா மோனோ அட்டாமிக் யூனிட் பாலி அட்டாமிக் யூனிட்ஸ் அப்படினு நம்ம ரெண்டா பிரிக்கலாம் ஒரு எலிமெண்ட்டை எப்படி பிரிக்கலாம் மோனோ அட்டாமிக் யூனிட்ஸ் பாலி அட்டாமிக் யூனிட்ஸ் அப்படி ரெண்டு விதமா பிரிக்கலாம் மோனோ அட்டாமிக் யூனிட்ஸ் அப்படினாக்கா இப்ப காப்பர் சில்வர் அப்படினு சொல்றதுனா மோனோ அட்டாமிக் யூனிட்ஸ் அதே வந்து பாத்தீங்கன்னா பாலி அட்டாமிக் யூனிட்ஸ்னா நம்ம மாலிக்யூல்ஸ் சொல்றோம் ஹைட்ரஜன் H2 நைட்ரஜன் N2 அப்படி Cl2 குளோரின் Cl2 இந்த மாதிரி சொல்றதெல்லாம் என்னது பாலி அட்டாமிக் யூனிட்ஸ் மாலிக்யூல்ஸ் அது இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா மோனோ அட்டாமிக் யூனிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க கோல்டு காப்பர் சில்வர் அயர்ன் நீங்க எது வேணாலும் சொல்லிட்டே போலாம் எல்லாமே ஒரே ஒரு ஆட்டம் தான் அதுல இருக்கும் அதனால அதை என்னன்னு சொல்றோம் மோனோ அட்டாமிக் அதாவது ஒரே மாதிரியான ஆட்டம்ஸ் மட்டும் தான் அதுல இருக்கும் பாலி அட்டாமிக் யூனிட்ஸ்னாக்கா ஹைட்ரஜன் H2 பாஸ்பரஸ் P4 பாஸ்பரஸ்ல பாருங்க 4 பாஸ்பரஸ் இருக்கிற மாதிரி P4-ஆ அது இருக்கும் ஆனா நாலுமே என்னதான் பாஸ்பரஸ் தான் சல்ஃபர் S8 அதோட ஃபார்முலா இதுதான் வந்து இதெல்லாம் என்னது பாலி அட்டாமிக் யூனிட்ஸ் இப்போ காம்பவுண்ட்ஸ் அப்படி நீங்க பாத்தீங்க அப்படினாக்கா காம்பவுண்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் மாலிக்யூல்ஸ் விச் கண்டெய்ன் 2 ஆர் மோர் ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃபரண்ட் எலிமெண்ட்ஸ் அதாவது காம்பவுண்ட்ஸ்க்குள்ள என்ன இருக்கும் இது வந்து மாலிக்யூல் தான் ஆனா இதுல எப்படி இருக்கும் ரெண்டு அல்லது மூன்று விதமான ஆட்டம்ஸ் வந்து இதுல என்ன பண்ணிருக்கும் சேர்ந்து இருக்கும் அத தான் நம்ம என்னன்னு சொல்றோம் காம்பவுண்ட்ஸ் அப்படினு சொல்றோம் எக்ஸாம்பிள் பாருங்க CO2 கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடில் என்னென்ன இருக்கு கார்பன் இருக்கு ஆக்சிஜன் இருக்கு ஆனால் ரெண்டும் என்ன ஒரே மாலிக்யூல்ல இருக்கு இதை தான் நம்ம காம்பவுண்ட் சொல்றோம் ஏன் இதை ரெண்டும் இருக்கு இதை ஏன் மிக்சர் அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை அப்படின்னாக்கா இதோட கெமிக்கல் காம்போசிஷன் 1:2 நீங்க எங்க கார்பன் டை ஆக்சைடு நீங்க பார்த்தாலும் கார்பன் 1-ஆகவும் ஆக்சிஜன் 2-ஆகவும் ரேஷியோ இருக்குமே தவிர வேற எங்கேயுமே மாறி இருக்காது அதனால கார்பன் டை ஆக்சைடுங்கிறது நாம என்னன்னு சொல்றோம் காம்பவுண்ட் சொல்றோம் இந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே நீங்க பாத்துக்கணும் இப்ப குளுக்கோஸ் எடுத்துக்கிட்டோம்னா C6
H12O6 இதுவும் பாத்தீங்க அப்படினாக்கா கார்பன் வந்து 6 இருக்கும் ஹைட்ரஜன் 12 இருக்கும் ஆக்ஸிஜன் வந்து 6 இருக்கும் இது எல்லாம் சேர்ந்து ஒரு காம்பவுண்டா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் சல்ஃபைட் அப்படினு பாத்தீங்கன்னா H2S அதுல ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு சல்ஃபர் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சோடியம் குளோரைடு அப்படிங்கிறதுக்கு சோடியமும் குளோரைனும் சேர்ந்து இருந்தா அது வந்து என்னது சோடியம் குளோரைடு இது எல்லாமே காம்பவுண்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் The properties of compounds are different from those of their constituent elements. அதாவது properties of compounds are different from those of their constituent elements. அப்படினா என்ன அப்படினாக்கா நம்ம இப்ப ஏதாவது ஒரு ரெண்டு கெமிக்கல் சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் வந்து உருவாகுது அப்படினாக்கா அந்த எது எதுவும் சேர்ந்து உருவானிச்சோ அதுக்குரிய ப்ராப்பர்ட்டியே இதுக்கு இருக்காது காம்பவுண்டுக்கு இருக்காது இப்போ ஹைட்ரஜனோ ஆக்சிஜனோ சேர்ந்து வாட்டர் கிடைக்குது அப்படினா ஹைட்ரஜனோட ப்ராப்பர்ட்டியோ ஆக்சிஜனோட ப்ராப்பர்ட்டியோ என்னத்துக்கு இருக்காது வாட்டருக்கு இருக்காது அது டிஃபரெண்டா இருக்கும் அதை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும் நம்ம இப்போ சோடியம் குளோரைடை தான் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்க போறோம் அதுல பாருங்க சோடியமும் குளோரினும் சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்கும் சோடியம் குளோரைடு கிடைக்கும் அப்ப சோடியம் நம்ம தனியா எலிமெண்டா பார்க்கும்போது அது வந்து என்னது ஷைனி மெட்டல் அது ஒரு சாலிட் அது ரொம்ப ஷைனியா இருக்கும் ஆனா குளோரின் பாக்கும்போது அது வந்து ஒரு கேஸ் அது எப்படி இருக்கும் இரிட்டேட்டிங் கேஸ் அப்படினு சொல்வாங்க அதுக்கு கொஞ்சம் எரிச்சலை தரக்கூடியது சோடியம் குளோரைடை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா அது ஒரு கிறிஸ்டலின் சாலிட் அது வந்து சாலிடா இருக்கும் ஆனா என்ன சாலிடா இருக்கும் கிறிஸ்டலின் சாலிடா இருக்கும் இது நிறைய பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு இது ரொம்ப முக்கியமானது வைட்டல் ஃபார் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா பார்த்தீங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள் சோடியத்துலேருந்தும் குளோரின்லேருந்தும் கிடைச்சா கூட ஆனால் சோடியம் குளோரைடு காம்பவுண்ட் எப்படி இருக்காது சோடியத்தையும் குளோரினையும் ஒத்து இருக்காது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இதுக்கு இருக்காது அப்படிங்கிறது தான் அதை ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து இது மாறுபட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம் இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதனால தான் இதை நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம் காம்பவுண்டுன்னு சொல்கிறோம் இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டும் சேர்ந்து வாட்டர் நமக்கு கிடைக்குது ஹைட்ரஜனுங்கிறது ஒரு கேஸு அது வந்து ஒரு எலமெண்ட் அதே மாதிரி ஆக்சிஜனுங்கிறது ஒரு கேஸு அதுவும் வந்து ஒரு எலமெண்ட் ஆனால் வாட்டர் அப்படிங்கிறது ஒரு காம்பவுண்டு H2O அப்படின்னு எழுதுறோம் இதில் ரெண்டு விதமான எலமெண்ட் இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்லுவோம் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து என்னவா இருக்கு லிக்விடா இருக்கு இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதுலேருந்து வருதோ அதோட ப்ராப்பர்ட்டிஸோ விட இது எப்படி தான் இருக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு இது ஒரு தனி ஒரு காம்பவுண்டாக இருக்கே தவிர அந்த எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸை இது ஒத்து இருக்கிறது இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் இது உங்களுக்கு புக்கில் வந்து எவாலியேட் யுவர் செல்ஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டதை வச்சு நீங்களாக இதை கண்டுபிடிக்கணும் அதுக்காக கொடுக்கப்படுறது இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் சுகர் சுகர் அப்படிங்கிறதே நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய சுகர் வந்து சுக்ரோஸ் சுக்ரோஸோட கெமிக்கல் ஃபார்மில் வந்து C12H22O11 நான் சாதாரணமாக சொல்லியிருக்கேன் இது எலமெண்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட இதில் மேட்டர்ஸ் இருக்குது அதாவது எலமெண்ட்ஸ் இருக்குது அதனால் இதை என்னன்னு சொல்ல முடியாது எலமெண்ட்டுன்னு சொல்ல முடியாது அப்போ இதை மிக்சர் சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது ஏன்னா கரெக்டான கெமிக்கல் காம்போசிஷனில் இருக்குது கார்பனில் 12 இருக்கும் ஹைட்ரஜனில் 22 இருக்கும் ஆக்சிஜனில் 11 இருக்கும் அதனால் இதை நம்ம என்னென்னு சொல்ல முடியும் காம்பவுண்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியும் நீங்கள் மிக்சராக காம்பவுண்டாக எலமெண்ட்டாக அப்படின்னு தான் ஒன்று கண்டுபிடிக்க போகிறீங்க அதே மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள் சி வாட்டர் சீ வாட்டர்ல பாத்தீங்கன்னா சால்ட்டும் வாட்டரும் இருக்கும் அப்ப சால்ட்டும் வாட்டரும் சேர்ந்து இது எப்படி இருக்கு மிக்ஸ் ஆகி இருக்கு அதனால இது என்னன்னு சொல்றோம் நம்ம மிக்சர் அப்படின்னு சொல்றோம் இது ரெண்டோட காம்போசிஷன் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதனால இது என்னன்னு சொல்ல முடியாது காம்பவுண்ட் சொல்ல முடியாது மிக்சர் சொல்லணும் அடுத்து டிஸ்டில் வாட்டர் டிஸ்டில் வாட்டர்ங்கிறது ஒரு காம்பவுண்ட் நமக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா வாட்டர்ல இருக்கக்கூடிய அந்த சால்ட் எல்லாம் போயிடும் உங்களுக்கு சுத்தமான பியூரான வாட்டர் தான் இதுல இருக்கும் வாட்டர்ல என்ன இருக்கும் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்கும் அப்போ ரெண்டு எலமெண்ட்ஸ் இருக்கு ஒரு சரியான ஒரு காம்போசிஷன்ல இருக்கு அதனால இதை என்னன்னு சொல்லுவோம் காம்பவுண்ட் சொல்லுவோம் அடுத்து பாருங்க கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடுங்கிறது CO2 அப்போ சிங்கிறது கார்பன் ஓங்கிறது ஆக்சிஜன் ஒரு கார்பனும் ரெண்டு ஆக்சிஜனும் சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்குது கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கிறது அப்போ இது வந்து என்னது ஒரு காம்பவுண்ட் அடுத்தது காப்பர் ஒயர் காப்பர் ஒயராக இருந்தாலும் சரி காப்பர் பிளேட்டாக இருந்தாலும் சரி அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட் என்ன தான் காப்பர் தான் அப்போ அது வந்து நம்ம என்னன்னு சொல்லணும் எலமெண்ட் வேறு எதுவுமே அதில் கிடையாது அதே மாதிரி டேபிள் சால்ட் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டேபிள் சால்ட் சோடியம் குளோரைடு சோடியம் குளோரின் அப்படி ரெண்டு சேர்ந்து தான் நமக்கு என்ன கிடைக்குது சோடியம் குளோரைடு கிடைக்குது அதனால் இது என்னது ஒரு காம்பவுண்ட்
சில்வர் பிளேட் சில்வர் பிளேட் சில்வர் சில்வர் பிளேட் நீங்க எப்படி சொன்னாலும் ரைட் அது சில்வர் அப்படிங்கிறது ஏஜி ஏஜிங்கிறது வந்து ஒரு தனியான ஒரு எலிமெண்ட் அதனால இது நம்ம என்னன்னு சொல்றோம் எலிமெண்ட் சொல்லணும் நாஃப்தலின் பால்ஸ் நாஃப்தலின் பால்ஸ் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக வீடுகளில் பூச்சி அரிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம துணிகளில் வந்து பூச்சி அரிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த நாஃப்தலின் பால்ஸோட கெமிக்கல் ஃபார்ம்லாம் C10H8 அப்போது இதுவும் என்ன தான் ஒரு காம்பவுண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏர் நம்ம சாதாரணமாக காற்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதில் நைட்ரஜன் இருக்குது ஆக்சிஜன் இருக்குது அதர் கேஸஸ் இருக்குது ஆனால் எல்லாமே என்ன ஒரே காம்போசிஷனில் இருக்குன்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரேஷியோவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் மிக்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கிளே அப்படின்னாக்கா களிமண் கிளேவோட கெமிக்கல் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா NA2O Al2O3 SiO2 சோடியம் அலுமினியம் சிலிகேட் அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம் இது வந்து இடத்திற்கு இடம் வந்து என்ன செய்யும் மாறுபடும் ஒரு சில இடத்துல Al2O3 அதிகமாக இருக்கும் ஒரு சில இடத்துல SiO2 அதிகமாக இருக்கும் ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லணும் மிக்சர் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாமே இது நல்ல விதமாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் நிறையா காம்பவுண்ட்ஸ் எழுதி அதுக்கான அது காம்பவுண்டாக மிக்சராக எலமெண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கணும் இது ஜஸ்ட் ஒரு பேசிக் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் இது இல்லாமல் நீங்கள் மிச்சம் இருக்கிறது எதுவுமே பார்க்க முடியாது அதனால தான் இது ஒரு வீடியோவாக நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்